மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 1996 மார்ச் அல்லது ஏப்ரலில் இந்த அமைப்பு ஏற்பட்டது. இதை இன்றைக்கி தற்செயலாக விருச்சிக லக்னத்துக்காக எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தின் லக்னாதிபதி அல்ல, அதே நேரத்தில் பாபத்துவம் அமைப்பு சுபத்துவம் எல்லாம் கலந்து கட்ட மாதிரி அமைப்புகளாக வரும். இங்கே ராகு இங்கே இருப்பார், செவ்வாய் இங்கே இருப்பார், குரு சுக்கரன் இங்கே தான் இருப்பாங்க. குரு சுக்கரன் கெட்டு போகாமல் இருப்பார்கள். அப்போ இந்த விருச்சிக லக்னத்திற்கு ஒரு நிலையில் இது போன்ற அமைப்புகளில் எப்படி தசாபக்தி பலன்களை எடுப்பது? இப்போது விருச்சிக லக்னத்திற்கு நல்ல கிரகங்கள் எது? வழக்கம் போல நல்ல கிரகங்கள், நல்ல கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. விருச்சிகத்திற்கு நல்ல கிரகங்கள் குட், பேட் புதன். பேட்னு கூட சொல்ல வேண்டாம், ஒஸ்ட். பேட் சுக்கிரன் புதன், சுக்கிரன் சனி, நியூட்ரல் ராகு கேது. அது இருக்கும் இடத்தை தக்கவார். ஆக இந்த ஃபார்முலா, சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகியவர்கள் நல்லவர்கள். இதை வரிசைப்படுத்தினா சூரியன் சந்திரன் குரு செவ்வாயின்னு வரும், ஏன்னா ஆறுக்குடையவராக ஆகிறார். இந்த விருச்சிக லக்னத்திற்கு தசாபக்தி அமைப்புகளை எப்படி கணிப்பது? ஒரு நிலையில் எப்படி இருந்தாலும் சூரிய சந்திர செவ்வாய் இந்த இடத்துல ராகு மட்டும் ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா இங்கே நான் புதனுடைய வீட்டில் போட்டிருக்கிறேன். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இது கன்னியா ராகுவாக, 11 இடத்து ராகுவாக, ஸ்தான பலம் உள்ளிட்ட அமைப்புகளில் புதனுடைய வலுவை பொறுத்து நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. இது ஒரு கற்பனை ஜாதகம், ஆனால் இது உண்மையான நிலைமை. இது ஒரு கற்பனை ஜாதகம்தான், ஆனால் இந்த கிரக அமைப்புகள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கக்கூடும். புதன், புதன் இந்த இடத்துல ஒரு 26 டிகிரி, இவருக்கு வந்து அஸ்தமனம் கிடையாது. செவ்வாய் 11 டிகிரி, கேது 8 டிகிரி, சனி 27 டிகிரின்னு வச்சுக்குவோம். சரி, இந்த இடத்துல இதுதான் இந்த டிகிரி நிலைமை. இதை எப்படி நீங்கள் கணிக்கிறது? முதல்ல சனி தசை புதன் தசை படிப்படியாக வருவோம். சூரியன் இங்கே செவ்வாயை அஸ்தமனம் படுத்தியிருக்கிறார், அதனையடுத்து சனியை அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் இருவரும் கேதுவோடு செவ்வாய் 3 டிகிரிக்குள் இணைய, சனியோடு கேது 19 டிகிரி விலகி இருக்கிறார். அன்பு மாணவர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் போவேன், இதுவும் கொஞ்சம் நிதானமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி பலன் எடுக்கின்ற ஒரு நிலைமை? இந்த இடத்தில் எங்கே பலன்கள் ஒளிந்திருக்கின்றன? சரி, சூரியன் 15 டிகிரி, செவ்வாய் அஸ்தமனம், சனி அஸ்தமனம். இதில் செவ்வாய் லக்னாதிபதி, சனி நாளுக்குடையவர். ஆக எல்லாருமே ஒரு மிக மிக, புதனை தவிர்த்து இவர்கள் லக்னாதிபதி ஆகிறார், இவர் ஓரளவுக்கு ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கிறார், சூரியன் மிகப்பெரிய ஆதிபத்திய அமைப்பு, சூரியன் செவ்வாய் சேர்க்கை. ஆக சூரியன் இங்கே சனியின் இணைவால், சூரியனுக்கும் சனிக்கும் 12 டிகிரி, சனியின் இணைவால் சூரியனும் பாபத்துவம், சூரியன் சனி 12 டிகிரி. ஒவ்வொருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி 16 டிகிரி, செவ்வாய் சனி 16 டிகிரி, இப்படி ஒவ்வொருவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எத்தனை டிகிரி அமைப்புகளில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இடத்துல இந்த ஜாதகத்திற்கு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய முதல் கிரகம் புதன், இரண்டாம் நிலை கிரகம் சனி. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை, புதன் செவ்வாய் சேர்க்கை. ஆக எட்டாம் அதிபதி எப்பொழுதுமே ஆதிபத்திய விசேஷத்தை செய்யாத இந்த புதன் தசை ரொம்ப கடுமையான தசை, கடுமை பெண்ணுன்னு வேற சொல்லியாச்சு. கடுமையான அமைப்புகள், வாழ்க்கை அமையாத அமைப்புகள். என்ன, புருஷன் இருப்பார்,
அதோட என்ன ஒன்று சொல்லிடுறேன், ஒரு பெண்ணிற்கு குருவும் சுக்கரனும் ஆட்சியாக இருப்பது நல்லது. யாருக்குமே குருவும் சுக்கரனும் ஆட்சியாக இருப்பது நல்லது. அந்த குரு சுக்கரனுடைய பார்வைகள், அந்த குரு சுக்கரன் இருந்த வீடுகள் வலுப்பெறும். சரி, புதன் தசை, புதன் 36 வயசு வரைக்கும் வாழ்க்கை இருக்கும். முதல்ல சனிக்கு வந்துடுவோம். சரி, இந்த இடத்துல சனி 19 வயசு வரைக்கும், 19 வயசு வரைக்கும் ஒரு கல்வி பயிலக்கூடிய அமைப்புகளை இந்த பெண் அடைவார். இந்த பெண் சர்வ நிச்சயமாக புதன் சார்ந்த தொழில் அமைப்புகளை படிப்பார். பிஏ எக்கனாமிக்ஸு, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன தேவையோ. இவர் டாக்டர் அல்ல, இவர் சிவில் இன்ஜினியர் அல்ல, மருத்துவர் அல்ல. எக்கானமிக்ஸ், புதன், அக்கவுண்ட்ஸ், இது சம்பந்தப்பட்ட, பிகாம் சம்பந்தப்பட்ட சொல்லிக் கொடுப்பதற்கு வங்கித்துறைக்கு, வங்கித்துறை இரண்டாம் பட்சம், ஆனால் முதன்மை இங்கே இந்த நாம் போட்டிருக்கிற கிரக நிலைக்கு டீச்சிங் தான். சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன தேவையோ அதற்கான ஒரு ஆரம்பம் இந்த கல்வி. கல்லூரி படிப்பு வரைக்கும் இவர் போவார். ஏன்னா புதன் நீச்ச பங்கமாக இருக்கிறார். சனிதசையாக இருந்தாலும் கூட, சனிதசையாக இருந்தாலும் கூட லக்னம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும், இவர் ஆசிரிய பணி செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலும் இவருக்கு தடையில்லாத கல்வி கண்டிப்பாக உண்டு. இவர் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இங்கே இதே அமைப்பில் ராகு இருந்திருந்தால் 10th மேலே படிக்க முடியாது. ராகு அப்படியே தலைகீழாக கேதுவை போட்டிருக்கிறேன், ராகு இங்கே இருந்து கேது அங்கே போயிருந்தால் அவ்வளவு பேரும் பாபத்துவமாகி இந்த இடத்துல அவர் 10th மேல் கல்வி படிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு, இந்த இடத்தின் அடிப்படையில் வேறு எதுவுமே இப்படியே இல்லை, வீட்டில் டியூஷன் சொல்லிக் கொடுக்குறார். இந்த நுணுக்கங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம், இந்த நுணுக்கங்களை மட்டும் புரிந்து கொண்டால் போகிறோம். நல்ல வேலை, யாருமே மருத்துவம் ஐயா பிகே செந்தில்குமார் தப்பு கமெண்ட் கொடுக்கல, கமெண்ட் கொடுக்கலன்னா கவனிக்கிறீங்க. ஆக சனிதசை 19 வயது வரைக்குமே 3-4 அதிபதி, 3-4 இடங்களுக்கு அதிபதியான இந்த சனி குருவின் வீட்டில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் பாவத்துவமாக இருக்கிற ஒரே ஒரு அமைப்பு அவருக்கு, பாவத்துவம்ன்றது என்ன, சூரியனோடு அவர் இணைஞ்சிருக்கிறது தான். சூரியனோடு 12 டிகிரியில் இணைந்திருப்பது குறைந்த அளவு பாவத்துவம். அதனையடுத்து இந்த சனி தன்னுடைய நண்பரான புதன் தன்னை மிகப்பெரிய அளவில் பாதிக்காத கேது இவரோடு இருக்கிறார். சனி புதன் கேது சேர்க்கை நல்லது, சனி சூரிய செவ்வாய் சேர்க்கை கெட்டது. ஆக கூடுதல் குறைவு அப்படின்னு பார்க்கும்போது சனி அங்கே ஒரு அளவுக்கு ஒரு 40-50 மார்க் வாங்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கிறாரு. 3-4 ஆதிபத்திய அமைப்புகள். அப்போ 4th ஆதிபத்தியம் கல்வியை பற்றியது, கல்விக்கு காரகன் அங்கே நீச்சபங்கமாக இருக்கிறார். ஆக சனி திசையில் நெட்டு உருப்போட்டு இந்த பெண் படிக்கக்கூடிய சூழல், இந்த பெண்ணை படிக்க வைக்கக்கூடிய சூழலில் இங்கே குரு சுக்கர சந்திர அமைப்புகள் இருப்பதால் கல்லூரி பருவம் வரை இந்த பெண்ணிற்கு 19 வயசு வரைக்கும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. சர்வ நிச்சயமாக ஒரு ஆசிரிய பணிக்கு செல்லக்கூடும். ஏற்கனவே டீச்சர் வேலை பார்க்குறவங்க அவ்வளோ பேர் ஜாதகத்தை பாருங்கள், நான் சொல்கிற விளக்கங்கள் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஆக புதந்தசை 36 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் மிக கடுமையான ஒரு தசை புதன் தசை. இங்கே கணிக்க சிக்கலே கேதுதான். ஏன்னா புதனை கூட நம்ம வந்து ஆதிபத்திய ரீதியாக கணிச்சிடலாம். புதன் வந்து தனக்கு ஆகாத செவ்வாயோட, தனக்கு ஆகாத இவரோட இருக்கிறாரு. சனி கூட பாபத்துவம் தான், ஆனால் 36 வயசு வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஓடும். வாழ்க்கையில் பிரிவினைகள் கிரிவினைகள் எதுவும் வந்துவிடாத ஒரு அமைப்பு. 11th இடத்தோடு ராகு இருக்கிறதுனால கணவனோடு சேர்ந்து ஏதான ஒரு நிலையில் இந்த புதன் தசை கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு போகும். 43 வயசுல 36 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் கலப்பு பலன்கள் நடக்கும். கேது 4-5 பிரிவாக பிரித்து கொண்டு ஒரு நிலையில் குருவை போல நல்ல பலன்களையும், செவ்வாய் போல நல்ல பலன்களையும், சூரியனைப் போல நல்ல பலன்களையும் இந்த கேது தசையில் 7 வருடத்தில் ஒரு நான் கேது தசை புதன் பக்தி நல்லா பயங்கர மோசமாக இருக்கும். அந்த கேது தசைக்கு 6-8 யாருமே இல்லை நல்ல வேலையாக. கேது தசைக்கு 6, இதில் என்ன ஒன்றுனா சனிக்கு 6-8 யாரும் இல்லை, புதனுக்கு 6-8 யாரும் இல்லை, கேதுவிற்கு 6-8 யாரும் இல்லை, சுக்கரனுக்கு 6-8 இந்த சந்திரன் குரு. சுக்கர திசையில் தான் குருபக்தியில் கூட எதுவும் நடக்காது, சுக்கர திசையில் குருபக்தியில் கூட எதுவும் நடக்காது. சந்திர இந்த அதுவும் ஒரு சஷ்டாஷ்டக விதி விளக்குகளுக்கு ஆட்சி பெற்றது சொல்லியிருக்கிறேன்னா, பெரும்பாலும் தசாநாதர்களுக்கு 6-8 யாரும் இல்லாதனால
மிகப்பெரிய கொடுமைகள். இந்த 6-8 சஷ்டாஷ்டகத்தை எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. மிகப்பெரிய கொடுமைகள் எதுவும் நடக்காத ஒன்று. சிந்தனை ஸ்தானாதிபதினு தான் சொல்லுவேன். புத்திகாரகன் புதன் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார், நீச்சம் பிளஸ் பங்கத்தில் இருக்கிறார். இந்த 5 கிரகத்திற்கு வீடு கொடுத்த குரு வலிமையாக இருப்பது மிகப்பெரிய யோகம். 5 கிரகத்திற்கும் வீடு கொடுத்த குரு வந்து வலிமையாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த தசாநாதர்களுக்கு 6-8 எவரும் இல்லாததும் ஒரு நிலையில் நல்ல யோகம். ஆக கேது திசை புதன் பக்தி மட்டும் மிக கடுமையான ஒரு பலன்களை செய்து, கேது 5 விதமான பலன்களை இந்த இடத்துல, இந்த கே திசை கொஞ்சம் மிக்சடாக சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய திசை. ஆனால் பெரும்பகுதியாக இந்த கேது திசை, இந்த கே திசை இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% நல்லாயிருக்கும். 5 இடத்துல குருவை போல, செவ்வாயைப் போல, சூரியனைப் போல, இந்த ஜாதகத்தின் 3 யோகர்களைப் போல பலன் தரக்கூடிய இந்த கேது திசையில் அவர் சற்று நிம்மதியை அனுபவிக்கக்கூடிய தன்மை. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை உண்மையிலே 43 வயசுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். சுக்கரதசையில் என்ன நடக்கும்? சுக்கிரன் வலுத்து சுக்கரதசை நடந்தாலே கவர்ச்சிகரமான தோற்றம், கலையான தோற்றம், கருப்பாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் கலையான தோற்ற அமைப்புகள். ஏனென்றால் லக்னத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். பர்ஃப்யூம் போன்ற நறுமண பொருட்கள், சரி பர்ஃப்யூம் நீங்கள் அடிக்கணும்னா உங்களுக்கு பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு காசு வேணும். பிச்சைக்காரன் பர்ஃப்யூம் போட்டு போக முடியாது. ஒரு தொழில் அமைப்புகள் சாதாரணமாகவே இருக்க வேண்டும். ஒரு பர்ஃப்யூம் போடுற அளவுக்கு சென்ட் அடிக்கணும்னு சொன்னால் ஒரு 500 ஆகுது சென்ட்டு. பிச்சைக்காரன் 500 போய் சென்ட் வாங்க முடியுமா? சென்ட் வாங்குவானா? தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது மட்டுமே ஒரு நிலையில், ஒன்றுமே இல்லை, கசங்கி போன துணியை தான் கட்டுவீங்க, கசங்கி போன துணியை தான் கட்டுவீங்க. ஆனால் ஓரளவுக்கு எல்லாம் இருக்கும்போது கசங்கி போன துணியை கட்டாமல் அஸ்தி அயன் பண்ணி தான் போடுவீங்க. சுக்கிரன் வலுத்தவர் நன்றாக ஆடை அணிவார், பர்ஃப்யூம் போட்டுக்குவார். பர்ஃப்யூம் போடுறது அடுத்தவர்கள் தன்னை பார்க்க வேண்டும், தான் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்புகளை தூண்டக்கூடியவர் சுக்கிரன், வயதிற்கு ஏற்ற வகையில். இங்கே 40 வயது அப்படிங்கிறது ஒரு பெரிய வயது அல்ல, நடுத்தரமான வயது தான். ஆக ஒரு பெண் இந்த அமைப்பு சூழல்களில் இருக்கும்போது அவருக்கு அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் வீடு வாகனம் போன்றவைகள் சர்வ நிச்சயமாக கணவன் மூலமாக, நண்பர் மூலமாக, கணவனாக நினைக்கக்கூடியவர் மூலமாக, எவ்வளவு இருக்கு. கற்பனை ஜாதகம் தான். சில சாத்திய கூறுகளை சொல்லுகிறேன். மாணவர்களாகிய நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நல்லவைகளும் இந்த வாழ்வில் இருக்கின்றன, தீயவைகளும் இந்த வாழ்வில் இருக்கின்றன. ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னம் எப்படி இருக்கும்போது லக்னாதிபதி, ஏன்னா என்னதான் இருந்தாலும் லக்னம் சுபத்துவத்தை அடைந்திருந்தாலும் லக்னாதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை என்னதான் இருக்கட்டும், செகண்டில் போகும், செகண்ட் ரூட்டில் போகும். லக்னாதிபதி சனியோட சேர்ந்தான், என்னதான் இருந்தாலும் போகும். லக்னம் சுபத்துவம், லக்னம் தேய்பிறை சந்திரனின் அமைப்பினால்தான் சுபத்துவம். லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறார். பங்கமற்று இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி மட்டுமே நேரடியான சிந்தனைகளை செய்வார். லக்னாதிபதி பாவத்துவமாகி லக்னாதிபதி அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கும் பொழுது இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் ராகுவும், இங்கே போய் ராகு உட்கார்ந்துட்டார், இந்த சுக்கிரன் பாவத்துவம் அடைந்து விட்டார். இங்கே செவ்வாய் அமர்ந்து பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார், சனி இங்கேயே சேர்ந்திருக்கிறார், சுக்கிரன் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், 7 பாவகம் பலவீனமாக இருக்கிறது, சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறார். இத்தனை ஒட்டும் சாவுன்றது என்னங்க? எல்லா பக்கத்திலிருந்து உங்களை உதைக்கிறது இல்லை. கையை கழிச்சுட்டா சாவு வந்துடுமா என்ன? கழுத்தை நெறிக்கணும், மண்டையில் தூக்கி கல்லை போடணும், கைகளை பிடிச்சிக்கணும், மூச்சு அமுக்கணும், இவ்வளவும் சேர்ந்தால் தானே உங்களை சாவடிக்க முடியும். சாவு என்பது நடப்பதற்கு பாவத்துவம் அதிகமாக இருக்க வேண்டும். கம்ப்ளீட்டாக சகல முனைகளிலும் மரணத்தின் தன்மைகள் அங்கே தெரிய வேண்டும். மரணம் அடைந்தவர்களுடைய ஜாதகங்களை பாருங்கள். 7 பாவகம் பலவீனமாகி, 7 பாவகாதிபதி பலவீனமாகி, 7 இடத்தில் அமைப்புகள் கெட்டு போயிட்டு வெறும் சனி பார்வை. இந்த சனி பார்வை இந்த பலத்தை குறைக்கிறதே தவிர கெடுக்கலை. சுக்கிரன் இங்கே வலுவாக இருக்கிறார், 7 பாவகாதிபதியாகி சுபர் 7 பாவகாதிபதியாகி வலுத்திருக்கிறார். ஒருவேளை துலாம் லக்னம் செவ்வாய் 7 பாவகாதிபதியாகி அங்கே இருக்க சனியின் பார்வை ராகுவின் தொடர்பு, சுக்கிரன் நீச்சம், கணவர் செத்து போயிட்டார். குறிப்பிட்ட தசாபக்தி அமைப்புகளில் ஒரு மரணம் நிகழணும், ஒரு சாவு நடக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி கையை வெட்டிட்டா காலை வெட்டிட்டா செத்து போயிடுமா என்ன? மூச்சு பிடிச்சி ஒருத்தன் அமுக்கணும், கழுத்தை பிடிச்சி ஒருத்தன் நெறிக்கணும், தலையில் தூக்கி ஒருத்தன் கல்லை போடணும், மண்டையில் தூக்கி ஒருத்தன் அடிக்கணும், 4 பேர் சேர்ந்து தானே சாவடிக்க முடியுது.
சும்மாவே செத்து போறானா என்ன அர்த்தம்? நான்கு பக்கமும் அந்த பாவகத்திற்கும் அந்த கிரகத்திற்கும் அந்த காரகத்திற்கும் அந்த ஆதிபத்தியத்திற்கும் அடி இடி விழும்போது மட்டும்தான் அங்கே மரணம் நடக்குமே தவிர, மரணம் என்பது இறுதி நிலை, முற்று பெற்று விட்ட நிலை. குரு குரு இப்படி இருந்தாலே மரணம் நடக்காது. ஏன்னா மரணம் நடந்தால்